Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா मंथலி வீக்லி இதுகான மீல் प्रिपरेशन வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஆளுங்கற ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இடையில இடையில நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன். அதையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ புளி எடுத்திருக்கேன். அரை கிலோ புளி எடுத்து நல்லா வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல போட்டு ஒரு மூணு நாலு விசில் வச்சு எடுத்திருக்கேன். அந்த கிளிப் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. வேற ஒன்னும் இல்ல, நீங்க வந்து வாஷ் பண்ணிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு புளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி குக்கர்ல ஒரு மூணு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கு. இப்ப இத வந்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரைனர் இருந்துச்சுன்னா அதுல நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்ப நான் இந்த இது காயில வாஷ் பண்ணி போல இதுல நான் வடிகட்ட போறேன். கீழே ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன், இதுல வடிகட்டிக்கலாம். இப்ப நான் வந்து இந்த புளி பேஸ்டை இதுல ஊத்திருக்கேன். இப்படி நல்லா வந்து பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த ஓட்ட வழியா வந்து இப்படி இறங்கிரும். ஏன் இதுல பண்றேன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஸ்பீடா முடிஞ்சிரும், கொஞ்சம் அகலமா இருக்கு இல்லையா, அதனால. இப்ப நான் இதை ஃபுல்லா வந்து உங்களுக்கு நல்லா வடிகட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா அமுத்தி பிரஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஃபுல்லா வந்து அந்த பேஸ்ட் இறங்கிரும். அப்ப சக்கை வரும். இதை நம்ம திருப்பி தண்ணி ஊத்திட்டு திருப்பியும் ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுக்க போறோம். இந்த புளி பேஸ்ட் நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா காலையில எந்திரிச்சு நம்ம புளி கரைச்சு வச்சு ஊத்திட்டு இருக்க வேண்டியது இல்ல. இதுல ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டீங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிரும். இப்ப புளியோதரை எல்லாம் பண்றீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆறு மாசம் வரைக்குமே கெடாது. நல்லா வந்து எடுக்கும் போது கரண்டியில வந்து கரண்டியோ ஸ்பூன்லயோ எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா வந்து தண்ணி இல்லாத ஸ்பூனாவோ கரண்டியாவோ எடுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் பாட்டில்லையாவது இல்லைன்னா ஏர்டைட் பாக்ஸ்லயாவது போட்டு மூடி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரெண்டு பாட்டா வேணா பிரிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சத்தை வந்து அப்பப்ப எடுத்துக்கிற மாதிரியும் கொஞ்சம் வந்து தனியா ஊத்தி வச்சிருங்க. ஒரு ஒரு கிலோ அளவுல செய்யறீங்க அப்படின்னா ரெண்டு பாட்டா பிரிச்சு வச்சிடலாம். இது நல்லா வந்து வடிகட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாத்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு நல்லா வந்து பிரஸ் பண்ணி விட்டுட்டேன். இதுல இன்னுமே வந்து நிறைய பேஸ்ட் இருக்கு. இப்ப வந்து நம்ம இதை வந்து இந்த குக்கர்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பேஸ்ட் வந்து இதுல போட்டாச்சு புளிய. இப்ப ஒரு கை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம இதை வந்து குக்கர்ல ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம். அப்ப வந்து அது நல்லா சக்கையா வந்துரும். புளி வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இப்ப இது ரெண்டு விசில் வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இவ்வளவு புளி கிடைச்சிருக்கு பேஸ்ட். இப்ப நம்ம இதை பாயில் தான் பண்ண போறோம், அதனால வந்து உங்களுக்கு தண்ணியா இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. வாங்க இது ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டேன். இதை நல்லா அப்படி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம வந்து வடிகட்டிடலாம். இப்ப அவ்வளவுதான் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஊத்திட்டோம். பாருங்க ஃபுல்லா நல்லா சக்கை தான் இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் லைட்டா தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து உங்க கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு கூட கை விட்டு லைட்டா பிசைஞ்சு விட்டு கூட வடிகட்டிக்கலாம். மேக்சிமம் கை வைக்காம இருக்கிறது கொஞ்சம் நல்லது. நல்லா வந்து பிரஸ் பண்ணி விட்டுட்டு வடிகட்டிடலாம். தண்ணியா தான் இருக்கும். நம்ம இப்ப இதை பாயில் பண்ண போறோம். நல்லா கெட்டி ஆயிடும். டேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா வந்து பாயில் பண்ணணும். இந்த புளியையுமே வந்து நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது வந்து நல்லா வீட்டுல வந்து செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம், இல்ல சாமி பாத்திரம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நீங்க விளக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உடனே பண்ணணும்ல, எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு கூட நீங்க அப்பப்ப வந்து அதை வந்து வாஷ் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. பாத்தீங்கன்னா நல்லா வந்து சக்கையா புளிஞ்சு எடுத்தாச்சு. இதுல ஒண்ணுமே இல்ல. இப்ப இதையுமே நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து பித்தளை பாத்திரம், வெண்கல பாத்திரம், அதுக்கப்புறம் செம்பு பாத்திரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க வாஷ் பண்றதுக்கு ஒரு பாக்ஸ்ல போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இதை வந்து நான் குக்கரை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதே குக்கர்லயே வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த புளிய சேர்த்தாச்சு, புளி தண்ணிய. இப்ப இதை நம்ம வந்து அடுப்புல வச்சிடலாம்.
இப்ப இந்த அடுப்புல வச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி இதுல உப்பு சேர்த்துட்டோம், அதனால சேர்க்க தேவையில்லை. அப்படி உப்பு ஒருவேளை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சேர்க்காம இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வந்து பாயில் ஆகி நல்லா கொதிச்சு கெட்டியாகி வரணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா புளி பேஸ்ட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் குக்கர்ல தான் வச்சிருந்தேன், பொங்கி பொங்கி சிந்திட்டு இருந்தனால ஒரு அகலமான கடாய்க்கு மாத்திட்டேன். நீங்க பண்ணும் போதே அகலமான கடாயிலே பண்ணிக்கோங்க. இப்ப இது நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில்லையாவது இல்லைன்னா நல்லா பிளாஸ்டிக் பாக்ஸ், ஃபுட் கிரேட் பாக்ஸ், ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. ரெண்டு இதா கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஊத்துன தண்ணி ஃபுல்லா நல்லா வத்திரணும். வத்தினதுக்கு அப்புறம் தான் நீங்க இறக்கணும். அப்பதான் வந்து சீக்கிரத்துல கெட்டு போகாது. இதுல உப்பு சேர்த்திருக்கனால உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. இது எனக்கு ஒரு 3 மாசம் பக்கமே வரும். இதுல ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்க எடுத்து போட்டாலே போதும், நல்ல புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். இப்ப இதை ஆற வச்சுட்டு நான் பாட்டில போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்றதுதான் பார்க்க போறோம். இப்ப வந்து நான் 1/2 கிலோ பூண்டும் 1/2 கிலோ இஞ்சியும் எடுத்து வச்சிருக்கேன். நான் இப்ப 1/2 கிலோ வந்து ஃபுல்லா அரைக்க போறதில்ல. நான் வந்து இதுல கொஞ்சமா வந்து வீட்டுக்கு தனியா வந்து இஞ்சி எடுத்து வச்சுக்க போறேன். இவ்வளவு எடுத்து வச்சுக்க போறேன். இதுக்கு தகுந்த மாதிரி பூண்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது உங்களுக்கு ஈக்குவலா போடணும். 1/2 கிலோ இஞ்சினா 1/2 கிலோ பூண்டு போடணும், 1/2 கிலோ இஞ்சினா 1/2 கிலோ பூண்டு போடணும். ஈக்குவலா போட்டு அரைச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இஞ்சிய பூண்டு வந்து நான் எப்படி வந்து பொரிக்கிறேங்கிறத பாக்கலாம். இப்படி லைட்டா வந்து பிரஸ் பண்ணி விட்டீங்கனாலே வந்துடும். ரொம்ப வந்து போர்ஸா வந்து உடைக்க கூடாது, உடைச்சோம்னா பூண்டு நஞ்சு போயிடும். அவ்வளவுதான். இப்ப நம்ம எல்லாத்தையுமே வந்து உரிச்சு எடுத்துட்டோம். இந்த தோலெல்லாம் வந்து எடுத்துடலாம். இது ஒரு நாள் வந்து நீங்க வந்து டைம் எடுத்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலையில ரொம்ப ஈஸியா இருக்கும். இது நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு சரி, வேலைக்கு போறவங்களுக்கும் ஈஸியா இருக்கும், வீட்டுல இருக்கிறவங்களுக்குமே ஈஸியா தான் இருக்கும். நம்ம அனுப்பிச்சுட்டு நம்ம சமையல் டக்குன்னு குயிக்கா முடிச்சுட்டு நம்ம நல்லா வந்து அடுத்து வேலை பார்க்கலாம், இல்ல ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல டைம் சேவ் ஆகும். இப்ப இந்த தோலெல்லாம் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்துடலாம். பூண்டை வந்து நல்லா கிளீன் பண்ணியாச்சு. இப்ப இதுல வந்து சீக்கிரமா உரிக்கிறதுக்கு கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மல் வாட்டர் தான். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப வந்து நம்ம பூண்டை வந்து தண்ணியில ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சாச்சு. இது வந்து உரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தண்ணியில ஊற வச்சிட்டீங்கன்னா. இஞ்சியும் பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டேன், மண்ணெல்லாம் இல்லை, எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் வந்து நம்ம தோல் சீவி எடுத்துடலாம். பாத்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டும் நல்லா வந்து உரிச்சு கட் பண்ணியாச்சு. நான் வந்து 1/2 கிலோ தான் அரைக்கிறேன். எனக்கு இதுவே வந்து பாத்தீங்கன்னா 1.5 மாசம் 2 மாசத்துக்கு வரும். இப்ப இதை வந்து நல்லா மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சுக்கோங்க. நான் சின்ன மிக்சி ஜார்ல தான் அரைக்கிறேன். இதுல போட்டு அரைச்சுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமா உப்பும் ஆயிலும் சேர்த்து அரைக்கணும். வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க, சன்ஃபிளவர் ஆயில் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துதான் அரைக்கணும். தண்ணி சேர்த்து அரைக்க கூடாது. தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா சீக்கிரமா கெட்டு போயிடும். உப்பும் எண்ணெயும் சேர்த்து இதுல அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்க தண்ணி வந்து சேர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை வந்து நல்லா நைஸ் ஆகல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா லைட்டா சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கணும். சுடுதண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. அதுவும் வந்து ரொம்ப சேர்க்க கூடாது, கொஞ்சமா சேர்த்துக்கணும். நான் இதுல வந்து உப்பும் ஆயிலும் சேர்த்துட்டேன். இதை நல்லா வந்து பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப இது பாத்தீங்கன்னா நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துச்சு. நான் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கல, எண்ணெயும் உப்பு சேர்த்துதான் அரைச்சிருக்கேன். இப்ப அடுத்த பேட்ச் போட்டு அரைச்சிக்கலாம். பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது எனக்கு 1 மாசம் 1.5 மாசத்துக்கு வரும். நான் 1/2 கிலோ இஞ்சி 1/2 கிலோ பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்க எக்ஸ்ட்ரா வேணா அரைச்சிட்டு 2 பாட்டிலா பிரிச்சு வச்சுக்கோங்க. ஒன்னு எடுத்து அது காலியானதுக்கு அப்புறம் இன்னொன்னு யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து பூண்டு உரிச்சு வச்சுக்கிட்டேன். இதுவும் ஈஸியா இருக்கும். பூண்டு குழம்பு, பூண்டு சாதம் எல்லாம் செய்யும் போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இஞ்சியும் பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தோல் சீவிட்டு நல்லா கழுவி கொஞ்ச நேரம் உணர்த்தி வச்சுட்டு, ரெண்டையுமே உணர்த்தி தான் வச்சிருக்கேன். உணர்த்திட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில போட்டு வச்சிட்டோம்னா இஞ்சி சாறு இதெல்லாம் வந்து நான் குடிப்போம், அதனால வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி சாறு டீ குடிச்சீங்கன்னா, டீல இஞ்சி போட்டு குடிப்பீங்களே, அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். லைட்டா எடுத்து ஒரு தட்டு தட்டி அப்படியே நீங்க டீல போட்டு குடிச்சிடலாம். பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் நான் உரிச்சு 1 வாரத்துக்கு வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் எல்லாம் உரிச்சு வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 1 வாரத்துக்கு வச்சுக்கலாம். எனக்கு அப்பதான் காலையில கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறக்கு ஈஸியா இருக்கும். என்னோட பையன் பாத்தீங்கன்னா 8 மணிக்கே போயிடுவான், அதனால எனக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி நான் செஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு 1 வாரத்துக்கு தேவையான அளவு நான் உரிச்சு வச்சுப்பேன். இப்ப இது நல்லா வந்து தண்ணியில வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கண்ணும் எரியாது. உரிக்கும் போது உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் இதை உரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப வந்து நம்ம வெங்காயம்லாம் தண்ணியில போட்டு வச்சிருந்தோம்ல, எல்லாத்தையும் உரிச்சு நல்லா கழுவி லைட்டா கொஞ்சம் நல்லா உணர்த்தி விட்டுட்டு நான் வந்து அடியில வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன்.
அதுல அடியில வந்து A4 ஷீட் தான் போட்டிருக்கேன். இதுக்கு நான் தனியா ஷீட்டோ எதுவும் வாங்கல. இது டிஷ்யூ வச்சுக்கலாம். டிஷ்யூ வச்சிங்கன்னா சீக்கிரத்துல ஊறிடுற மாதிரி இருக்கு. எனக்கு அது இது ஈஸியா இல்ல, கம்ஃபர்டபுளா இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அடியில வந்து ஒரு A4 ஷீட் வச்சிருக்கேன். இதே மாதிரி மேல ஒரு A4 ஷீட் போட்டு கவர் பண்ணிடுவேன். அப்ப ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய வெங்காயம்லாம் ஒரு 2-3 நாளைக்கு தான் வரும். சின்ன வெங்காயம் ஒரு வாரத்துக்கு வரும். ஏன்னா நாட்டு வெங்காயங்கிறனால ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிறனால நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி உரிச்சு வச்சுட்டேன்னா காலையில ரொம்ப ஈஸியா இருக்கும் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறக்கு. அடுத்து என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து உடைச்சிட்டு துருவி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்குவேன். அப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இதை நான் உடைச்சிட்டு உங்களுக்கு துருவும் போது காட்டேன். இப்ப வந்து தேங்காவை குட்டி குட்டியா கட் பண்ணியாச்சு. நான் இன்னைக்கு துருவ போறது இல்ல, எனக்கு துருவும் அவ்வளவு சீக்கிரத்துல வராது. அதனால வந்து நான் மிக்சி ஜார்ல போட்டு குட்டி குட்டியா நறுக்கிட்டு மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பெரிய ஜார் இருந்துச்சுன்னா அதுல போட்டுக்கோங்க. ஆனா சின்ன ஜார்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா பல்ஸ் மோட்ல வச்சு அரைக்கும் போது நல்லா துருவுன மாதிரியே வந்துடும். இப்ப இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப வந்து தேங்காவை நல்லா துருவிட்டு வந்துட்டோம். நான் வந்து 2 பாக்ஸா பிரிச்சு வச்சிருக்கேன். ஒரு பாக்ஸ ஃப்ரீசர்லயும் ஒரு பாக்ஸ ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ரெண்டையுமே நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுனால வச்சுக்கலாம். எனக்கு இது ஒரு வாரத்துக்கு மேலேயே வரும். நான் எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா தேங்காவும் வச்சிருப்பேன். அது வந்து கொலக்கட்டை இதெல்லாம் செய்யும் போது தேங்காய் சில்லா சாப்பிடும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால அதுவும் இடையில யூஸ் பண்ணிப்பேன் தேவைப்படும் போது. இதெல்லாம் வந்து தேங்காய் சட்னி, புட்டு, இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணும் போது ஈஸியா இருக்கும். இடியாப்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால் எடுக்கிறதுனால நீங்க எடுத்து ஐஸ் கியூப் ட்ரேல ஊத்தி நீங்க வந்து அந்த கியூபை தனியா எடுத்து ஒரு பாக்ஸ்லயாவது இல்லைன்னா வந்து ஜிப்லாக் கவர்னு சொல்லுவாங்க அந்த கவர்ல கூட போட்டு வச்சுக்கலாம். ஆனா வந்து எனக்கு வந்து இது ஏதோ ஒரு ஃப்ரெஷ்ஷா இல்லாத மாதிரி இருக்கும் தேங்காய் பால் எடுத்து வச்சா. இது நம்ம 2 ஸ்பூன் எடுத்து போட்டு டக்குன்னு தேங்காய் பால் அடிச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து இதை வந்து 2 பாக்ஸா பிரிச்சு வச்சுட்டேன். நீங்க வந்து உங்களுக்கு கிளாஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா அதுலயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட கிளாஸ் பாட்டில் இருக்கு. ஆனா அது வந்து எனக்கு காலையில அவசரத்துல எடுக்கும்போது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இல்லாத மாதிரி இருந்தது. எனக்கு இந்த பாக்ஸ்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃப்ரீசர்ல வைக்கிறப்போ எனக்கு ஈஸியா இருக்கு, அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா மாவு வந்து நான் சைட் பை சைடா வந்து நைட்டே ஊற போட்டு ஆட்டி வச்சுட்டேன். காலையில எந்திரிச்சோடனே அதையும் ஆட்டி வச்சுட்டேன். 10 நாளைக்கு இந்த மாவு வந்து எனக்கு வரும். நான் இடையில பார்த்தீங்கன்னா இடியாப்பம், புட்டு, சப்பாத்தி இந்த மாதிரி எதுவும் ரெடி பண்ணிக்குவேன். மாவு வீடியோ வந்து நான் தனியாக எடுக்கல. நான் மாவு வீடியோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும் போது அதையும் செக் பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு அடுத்ததை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து நல்லா பழுத்த தக்காளியாக நாட்டு தக்காளி 1 கிலோ எடுத்து கழுவி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் பல்லு பூண்டு எடுத்து நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவு கருகப்பிலை, ஒரு 10-15 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது பாத்தீங்கன்னா புளி பேஸ்ட். இதுக்கு மொதல் வீடியோல நான் புளி பேஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த புளி பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம வறுத்து அரைக்க போறோம். 1 ஸ்பூன் பாத்தீங்கன்னா காஞ்ச மல்லி, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் வந்து கடுகு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம வறுத்து அரைக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம வந்து பேஸ்ட் அரைக்க போறோம். அப்படியே தான் அரைக்க போறோம், வதக்கிலாம் அரைக்க போறது இல்ல. இப்ப இதை நல்லா தக்காளி எல்லாம் நறுக்கிக்கலாம். தக்காளி வந்து இந்த சென்டர்ல இருக்கிறத மட்டும் கட் பண்ணிட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த 1 கிலோ தக்காளியும் நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 1/2 கிலோ வந்து நாட்டு தக்காளியும் 1/2 கிலோ ஆப்பிள் தக்காளி கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இது ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து தக்காளியை ஃபுல்லாக நம்ம இப்படி கட் பண்ணிட்டோம், அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த தக்காளி கூட புளி பேஸ்ட்டு நான் இந்த 100 கிராம் பூண்டு எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, இந்த பூண்டை வந்து நான் 2 பாகமாக பிரித்து வச்சிருக்கேன். ஒன்று வந்து நம்ம வந்து தாளிக்கும் போது போடுறதுக்கும் இது வந்து அரைக்கும் போது போடுறதுக்கும். தாளிக்கும் போது போடுறதுக்கு கொஞ்சம் கருகப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. பூண்டு இன்னும் நிறைய தேவைப்பட்டாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்டாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து தாளிக்கிறதுக்கும் இதை அரைக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம். இப்ப இந்த இதோட சேர்த்து தக்காளி, வரமிளகா, உப்பு, பூண்டு, கருகப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது அரைக்க கூடாது, இது நம்ம தாளிச்சுட்டு பொடி பண்ணணும். புளியும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுக்கா சேர்த்தாச்சு. இதை 2 பேட்சா அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாமே அரைக்கிறது தான். தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ 2 கிலோ 3 கிலோ பக்கம் செய்யறீங்க அப்படின்னா நீங்க கிரைண்டர்ல கூட போட்டு ஆட்டிக்கலாம், ஈஸியா வேலை முடிஞ்சிடும். நீங்க தக்காளி ரேட் கம்மியா இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பாடுல எல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். தக்காளி சாப்பாடு டேஸ்ட்லயே இருக்கும். வாங்க இப்ப இதை ரெடி பண்றத பாத்திரலாம் எப்படின்னு. நான் கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சிருந்தேன்ல, அதை நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் கருகப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு இது நம்ம வந்து வறுத்து அரைக்க போறோம். வாங்க எப்படி செய்யறேன்னு பாக்கலாம்.
வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா அடிகனமா இருக்கணும். அதுல வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய தேவைப்படும். நல்லெண்ணெயிலேயே செஞ்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா நிறைய ஊத்துனாதான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து உளுத்தம்பருப்பு எல்லாம் இருக்கக்கூடாது. கடுகு மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. கடுகு பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க. பூண்டு நல்லா பொரியட்டும். பூண்டோட வாசனை வரும். பூண்டு நல்லா கருகிடவும் கூடாது. நல்லா பூண்டோட வாசனை வரும்போது நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா பூண்டு கருகப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்ப வந்து எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நான் இதுல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணியும் சேர்க்கல, தக்காளியில இருந்த தண்ணி மட்டும்தான். உங்களுக்கு செஞ்சு வரும்போது நல்லா இத்துணுண்டாயிரும். நிறைய நீங்க வந்து தக்காளி கிடைக்கும் போது நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு நல்லா டேஸ்டா கெடாம இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். இது ஒன்னு இருந்தா போதும், உங்களுக்கு வந்து வேலை ஈஸியா முடிஞ்சிடும். குழம்பெல்லாம் வைக்காத அன்னைக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சு இதை எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். அடுப்பு வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப லோ வைக்க வேண்டாம். மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நல்லா வந்து இது கொதிச்சு எண்ணெய் எல்லாம் வந்து பிரிஞ்சு வரும். இதை ஒரு மூடி போட்டு கூட நீங்க வேக வச்சுக்கலாம். ஏன்னா வந்து தெரிக்கும். இது நல்லா வந்து ஓரளவுக்கு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அது கொதிச்சிட்டு இருக்க டைம்ல இது வந்து நம்ம வந்து வறுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த வெந்தயம், மல்லி, மிளகு, சீரகம், கடுகு இதை வந்து லைட்டா வந்து வறுத்துக்கோங்க. நல்லா சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க. கருகிற வாசம் வரக்கூடாது. அதோட வாசனை, அந்த மல்லி இதோட வாசனை வந்தோடனே இறக்கிட வேண்டியதான். இதை வந்து மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க, இல்லனா இடிச்சு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இடிச்சுதான் சேர்க்க போறேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்ப இத வறுத்தாச்சு. நான் வந்து இதுல போட்டு இடிச்சுக்கிறேன். இப்ப இந்த பவுடர் வந்து நல்லா இடிச்சுட்டு வந்தாச்சு. இடிச்சு சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது கொதிச்சுட்டு இருக்கு. இந்த பவுடர் வந்து நம்ம இப்ப சேர்க்க கூடாது, லாஸ்டா இறக்கும் போது சேர்க்கணும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். இது நல்லா கொதிக்கதும் நல்லா கொதிச்சு எண்ணெய் சுண்டி வரணும். வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி, அந்த நம்ம தக்காளியில உள்ள தண்ணி ஃபுல்லா வத்திருச்சு. இன்னும் நல்லா வந்து தண்ணி ஃபுல்லா வத்தி உங்களுக்கு வந்து நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு மேல வரும், நல்லா தொக்குமாய் வரும். இது செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தான், ஆனா செஞ்சு வச்சிட்டீங்கன்னா நல்லா ஈஸியா இருக்கும். இன்னும் நல்லா தொக்கு பதத்துக்கு வரட்டும். நான் அந்த மாதிரி அந்த பதத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துருச்சு. இன்னும் நல்லா வந்து தண்ணி ஃபுல்லா வத்தி தொக்கு பதத்துக்கு வரணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரே ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வெல்லம் இல்ல, அதனால நான் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கும் போது அந்த காரம் புளிப்பு இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து அந்த வயிறு புண்ணு அந்த மாதிரி எதுவுமே வராது. நம்ம காரம் சேர்த்திருக்கனால, மிளகா வத்தெல்லாம் சேர்த்திருக்கனால காரம் வந்து கம்மியாவே சேர்த்து செஞ்சுக்கோங்க. தக்காளியோட புளிப்பெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, நல்லா டேஸ்டா தான் இருக்கும். இப்ப வெல்லம் சேர்த்துட்டு நீங்க கலக்கி விட்டுக்கோங்க. கலந்து நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது திருப்பியும் க்ளோஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இதுதான் பதம். இப்ப இது இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சு வச்சிருந்த இந்த பவுடரை சேர்த்துடலாம். இந்த பவுடரை இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு இறக்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பவுடரை சேர்த்து கலந்து விட்டாச்சு. பவுடர் சேர்க்கும் போது நல்லா வாசனையா இருக்கும். உங்களுக்கு ஒரு கிலோ தக்காளியில இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா வேணும்னா தக்காளி ரேட் கம்மியா இருக்கும் போது வாங்கி செஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. சூடான சாப்பாட்டுல போட்டு பிரசன்னு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் செம்மையா இருக்கும். இப்ப நம்ம இந்த வீக்குக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த வீக்குன்னு சொல்றதை விட ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மாசம் ரெண்டு மாசம் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா தோல் மட்டும் சீவி கழுவி உணர போட்டு வச்சுட்டேன்.
இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு வாரம் பக்கம் வரும், பெரிய வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வரும். அதுக்கப்புறம் தேவைப்படும்போது நான் உரிச்சு இதே பாக்ஸ்ல போட்டு வச்சுக்குவேன். தேங்காய் வந்து ரெண்டு பாக்ஸா பிரிச்சு வச்சிருக்கோம். இத வந்து ஒரு இதுல வந்து நான் ஃப்ரீசர்ல வச்சிருவேன், ஒரு இதை வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்குவேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஒரே நாள்லதான் ரெடி பண்ணிருக்கேன். மண்டே மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து ஒரு 12:30 நான் முடிச்சிட்டேன். இதோட பாத்தீங்கன்னா சைட் பை சைடா நான் சமையலும் பண்ணிருக்கேன். என் பையனை காலையில ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு சைட் பை சைடா ஒரு வேலையா பாக்க ஆரம்பிச்சிட்டேன். அவனை ஸ்கூலுக்கு அனுப்பும் போதே காலையிலேயே வந்து நான் புளி பேஸ்டுக்கு புளி வந்து வேக போட்டுட்டேன் குக்கர்ல. இஞ்சி பூண்டல் வெங்காயம் இதெல்லாம் வந்து தண்ணியில ஊற போட்டேன், அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. பூண்டு பாத்தீங்கன்னா உரிச்சு வச்சுட்டேன். இந்த வீக்குக்கு தேவையானது ஒரு 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வரும். நம்ம வைக்கிற குழம்ப பொறுத்து உங்களுக்கு வரும். பூண்டு குழம்புலாம் வச்சா கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். இது வந்து பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த தக்காளி தொக்கோட வீடியோ வந்து நான் இதுல வந்து போட முடிஞ்சா போடுறேன், இல்லைன்னா செப்பரேட் வீடியோவா போடுறேன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு வரும். புளி பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். புளி பேஸ்டும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு வரும். இது கொஞ்சமா எடுத்து போட்டாலே போதும், நல்லா புளிப்பா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்டும் பாத்தீங்கன்னா எனக்கு 1 மாசம் 1.5 மாசம் பக்கம் வரும். இஞ்சி வந்து நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சாச்சு. இதையும் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இஞ்சி சாறு போடுறதுக்கு டீ போடுறதுக்குலாம் நல்லா யூஸ் ஆகும். அவ்வளவுதான் இந்த வீக்குக்கான ப்ரிப்பரேஷன். ஒரு நாள் வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு மணி காலையில ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு மணிக்குலாம் நீங்க முடிச்சிடலாம். இதோட பாத்தீங்கன்னா நான் எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன் சேர்த்துதான். இதுக்குன்னு தனியா டைம் கொடுக்காம நீங்க சமையல் செய்யும் போதே சைட் பை சைடா ஒவ்வொரு வேலையா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.